சீதையும் ராமரும் அயோத்தியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். தசரதற்கு வயதான காரணத்தினால் ராமருக்கு முடிசூட்ட தீர்ப்பளித்தார். அந்த விஷயம் கைகேயியின் பணிப்பெண் கூனிக்கு தெரிவிக்கப்பட்டது. கூனி தீய எண்ணங்கள் உடையவள். அதனால் கைகேயிக்கும் தீய எண்ணங்கள் மூட்டி வைத்தார். தசரதர் வந்ததையும் கைகேயி கூறினால், நான் முன் கேட்ட இரண்டு வரங்களை நீங்கள் இப்பொழுது நிறைவேற்ற வேண்டும். ராமர் 14 வருடங்கள் காட்டிற்கு செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்றால் அதற்கு தசரதர் கூறினார், ராமர் மூர்த்தமாக இருக்கும் பொழுது பரதன் எப்படி நாடாள முடியும் என்று கேட்டார் தசரதர். கைகேயி வற்புறுத்தினார். அதற்கு தசரதர் மீண்டும் மயக்கமடைந்தார். மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியதால் மீண்டும் மீண்டும் மயக்கமடைந்தார். அந்த விஷயம் ராமருக்கு தெரிவிக்கப்பட்டது. ராமர் வனத்திற்கு செல்ல முடிவெடுத்தார். வனத்திற்கு செல்லும் பொழுது லக்ஷ்மணனும் சீதையும் ராமருடன் வந்தனர். மர உரி தரித்து சென்றனர், தேரில் சென்றனர். மக்கள் முழுவதும் ராமர் பின் வந்தனர். ராமர் காலையில் மக்களை தசத்திருப்பதற்காக 4 மணிக்கு எழுந்திருத்து தேரை 4 பக்கம் ஓட்டிவிட்டு லக்ஷ்மணனையும் சீதையும் கூட்டி வனத்திற்கு சென்றார். அங்கே ராமரின் வேடுவ குல நண்பன் குகனை சந்தித்தார். குகன் பல ஆசிரமத்தை சுற்றி காமித்தார். லக்ஷ்மணன் ஒரு குடிலை அமைத்தார். அந்த குடிலில் ராமர் சீதையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அயோத்தியில் தசரதர் ராமரின் பிரிவால் உயிர் நீக்கினார். அந்த பரதனும் சத்ருகனனும் ராமரின் முடிசூட்டுவதற்காக தாத்தா வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது தசரதர் இறந்ததனால் பரதனுக்கு அந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது. பரதன் வரும் வரை தசரதரை தைலம் நிரம்பிய பெட்டியில் வைத்து பாதுகாத்தனர். பரதன் வந்து இறுதி சடங்கை செய்து காட்டிற்கு சென்றார் ராமரை பார்க்க. அங்கே ராமரை அயோத்தி திரும்ப சொன்னார். ராமர் அதற்கு சம்மதிக்கவில்லை. பரதன் தன் பாதுகையை கொடுக்குமாறு கெஞ்சினார். ராமர் கொடுத்தார். பின்னர் பரதன் அயோத்தி திரும்பினார். அயோத்தியில் நந்தி கிராமத்தில் சிம்மாசனத்தில் அந்த பாதுகையை வைத்து பரதன் வெண்குற்ற கொடை பிடித்து நாடாள்ந்து வந்தார்.